Hello friends, welcome to Pandi Nar Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வகை தாங்க. தட்டை வடை எப்படி செய்யறதுங்கறதுதான். இத தட்டை வடைன்னு சொல்லுவாங்க, தட்டை முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பார்த்தறலாம். பச்சரிசி மாவுங்க 1/4 கிலோ எடுத்துக்கிறேன் நான். இது வந்து வீட்ல பிரிப்பேர் பண்ண மாவு. நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து வெள்ளை உளுந்து வந்து 50 கிராம் எடுத்துக்கிறேன் நான். 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 25 கிராம் வந்து கடலைப்பருப்பு. இதை ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் கருப்பு எள், நீங்கள் வெள்ளை எள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் வந்து ஓமம், தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேங்க நான் அடுப்பில். உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துற வேண்டாங்க, கருக விட்டுறாதீங்க, வாசம் பிறகு டேஸ்ட் எல்லாமே மாறிடும். கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பையும் பொரிகடலையும் நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். நர நரன்னு இருந்தால் நீங்கள் ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கோங்க. நான் நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன். அடுத்து நம்ம பச்சரிசி மாவையும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த பாக்கெட் மாவு வந்து வறுத்து தான் பாக்கெட் பண்ணியிருப்பாங்க. இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவுங்கிறதுனால நான் லேசாக வறுத்துக்கிறேன். லேசாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவை போட்டிருக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச உளுத்தம்பருப்பும் பொரிகடலையும் இதில் போட்டுடலாம். அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பு, அப்புறம் எள்ளு, ஓமம், பெருங்காயம், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பிச்சு போடுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இதில் ஊற்றுறேன். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுறேன். இது லேசாக கிளறிக்கோங்க, பார்த்து பேசுங்க. இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் பிசைங்க, தண்ணி ஆக்கிட வேண்டாம். பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம். இந்த சைஸுக்கு போடுங்க, இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்படி இந்த அளவுக்கு. இப்போ நான் இந்த சைஸில் எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கிட்டேங்க. இப்போ இதை எப்படி தட்டலாங்கிறத காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் பாக்கெட் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த பாக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவி இந்த உருண்டைகளை இந்த மாதிரி வைங்க. வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணமோ பிளேட்டோ ஏதோ ஒன்று, அதை வச்சு நல்லா அழுத்தமாக இப்படி பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ரவுண்டாக அழகாக வந்துடும். இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இது ரொம்ப தடியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா
நீங்க லேசா அப்படியே கையை வச்சு கூட அழுத்திக்கலாம். பாருங்க இந்த அளவு தான். இதை அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். அவ்வளவுதான். இப்ப ஒரு கடாயில நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன். நம்ம தட்டி வச்ச இந்த தட்டையப்ப இதுல போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இத லேசா அப்படி பரட்டி விடுங்க. லைட்டா பரட்டி விடுங்க, உழஞ்சிடாம. சூப்பரா வெந்துருச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. சூப்பரான தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். பாருங்க தட்டை வடை சூப்பரா ரெடி ஆயிருச்சு, நல்லா வந்திருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியான மெத்தட் தான். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க எவ்வளவு மொறு மொறுன்னு இருக்குன்ட்டு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.